தாம் இன்புறுவது உலகு இன்புறக்கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். இதன் பொருள் என்னவென்றால், தாம் இன்புறுவதற்கு காரணமான கல்வியால் உலகும் இன்புறுவதைக் கண்டு கற்றறிந்த அறிஞர் மென்மேலும் அக்கல்வியை விரும்புவார். அன்பு தமிழ்நாட்டுக்கு வணக்கம். எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே அப்படின்னு இளைய பாரதத்தில் ஆரம்பித்த காலத்துலேருந்து கடைசியாக ஒரு சின்ன ஒரு பாட்டு போடுவோம். அந்த பாட்டு ஒரிஜினலாக நீங்கள் ஃபுல்லாக கேட்டீங்க அப்படின்னா, அந்த பாட்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய நிறைய அரசியல்வாதிகளுக்கு பொருந்தும் அப்படிங்கிறத மாற்று கருத்தே இல்லை. இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம அக்கா ஜோதிமணி அவர்கள் அவங்கள வந்து நிறைய இடத்துல நமக்கு ரொம்ப பிடிக்கும். என்னென்னா, இந்த திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ்லேருந்து அவ்வளோ பிரச்சனை பண்ணி எப்படியோ ஒரு எம்பி பதவி வாங்கி அது வரைக்கும் போயிட்டாங்க. போனதுலேருந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பாராளுமன்றத்தை தூங்குறாங்க, இல்லைனா கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி போய் தூங்குறாங்க. இந்த மாதிரி நம்ம போய் உட்காந்து தூங்கினா ஃபோட்டோ எடுத்து போட்டு இந்த இளைய பாரதம் மாதிரி சேனல்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி போடுறாங்க அப்படின்ட்டு இப்போ புதுசாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பேசாமல் சஸ்பென்ஷனை வாங்கிட்டு வீட்லேயே உட்காந்துப்போம், அதோட இங்கே நிம்மதியாக தூங்கலாம்ல, பாராளுமன்ற செஷனுக்கு அங்கே போய் அந்த இடத்துல உட்கார வேணாம்ல அப்படின்னு முடிவெடுத்தாங்களோ இல்லையோ தெரியல, இவங்களை சஸ்பெண்ட் பண்ணிவிட்டாங்க. இவங்களை மட்டும் இல்லை, இவங்க அதுக்கப்புறம் வந்து மாணிக்கம் தாக்கூர், அப்புறம் ரம்யா ஹரிதாஸ் கேரளாவிலேருந்து, அப்புறம் இன்னொருத்தர், இவங்க நாலு பேரையும் சஸ்பெண்ட் பண்ணிவிட்டாரு ஸ்பீக்கர் அவர்கள். எதுக்கு சஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசி ஒரு வாரமாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவங்க டிஎம்சி டிஎம்கே ஆட்கள்லாம் சேர்ந்து ஃபங்க்ஷன் பண்ணவே விடலை பார்லிமெண்ட்டு. பதாகை எடுக்க வேண்டியது, அப்புறம் வந்து ஸ்லோகன்ஸை கத்திக்கிட்டு இருக்க வேண்டியது, ஏதாவது டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு வருங்க. சார், நீங்கள் என்ன பிரச்சனை சொல்கிறீங்களோ அதை பற்றி நம்ம டிஸ்கஷன் நடத்தலாம் சார், பாராளுமன்றம் அதுக்கு தான் டெம்பிள் ஆஃப் டெமோக்ரஸி, அதுக்கு தான் இதை பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ண வரும்போது அந்த நேரத்தில் சத்தம் போட வேண்டியது, அந்த நேரத்தில் பதாகை எடுத்து காட்ட முடியுது. அப்போ பாராளுமன்றம் எதுக்கு? மக்கள் பிரச்சனையை பேசுவதற்கு. மக்கள் பிரச்சனையை பேசினா தானே அந்த விஷயம் போய் வெளியே சேரும், விவாதம் நடந்தால் தானே அதை பற்றி ஒரு தீர்வு வரும், அப்போ மக்களுக்கு இதை பற்றி அப்போ தானே தெரிய வரும். அங்கே வந்து போய் இந்த ஸ்லோகன்ஸை எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்னென்னா, இவங்களுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, எதுவும் அவங்கள கார்னர் பண்ணுற மாதிரி பெருசாக இந்த ஊழலும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, நம்ம இந்த பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இந்த பாராளுமன்றம் டிஃபங்க்ட் ஆகிடும், ஃபங்க்ஷன் பண்ண முடியாமல் இருக்கும். அப்போ என்ன ஆகுனா, ஆளும் கட்சி நம்மக்கிட்ட வந்து நிற்க வேண்டியிருக்கும், ப்ளீஸ் நம்ம வந்து ஒழுங்காக நடத்தலாம் அப்படின்னு நிற்க வேண்டியிருக்கும், ஆல் பார்ட்டி மீட்டிங் மாதிரி போட்டு நிற்க வேண்டியிருக்கும், அந்த நிலைமைக்கு நம்ம அவங்கள ஃபோர்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதான் இவங்களோட பிளான். ஸோ இவங்க நாலு பேரையும் சஸ்பெண்ட் பண்ணாங்க. அதற்கு காரணம் என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா, இது வந்து ஜனநாயகத்துக்கு உகந்தது அல்ல, உங்களுக்கு ஸ்லோகன்ஸ் எழுப்பணுமா, 3 மணிக்கு மேலே வெளியே போய் நீங்கள் ஸ்லோகன்ஸ் எழுப்பிக்கலாம், பாராளுமன்ற பில்டிங்க்கு வெளியே நீங்கள் எடுத்துப்பிக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொன்னால் கூட, இல்லை நாங்கள் உள்ளே தான் எழுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணதுனால இவங்க நாலு பேரையும் வந்துட்டு திரும்ப திரும்ப பண்ணுறதுனால ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரைக்கும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. நம்மளோட கேள்வி என்ன, ஒரு எம்பி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுக்கு முக்கியமான வேலை என்ன? பாராளுமன்றத்தை உட்காரது. அப்போ அந்த ரூல்ஸ் படி அந்த அவைத்தலைவர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது இங்கே நம்ம ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா இருந்தாலும் சரி, அங்கே டெபுட்டி சேர்மன் ஆஃப் இருந்தாலும் சரி, இந்த ரெண்டு பேருமே அவங்க மெயின் வேலை என்னென்னா, அந்த அவையை வந்து மெயின்டைன் பண்ணுறது. அந்த ரூல்ஸ் ஆஃப் லோக்சபா, ரூல்ஸ் ஆஃப் ராஜ்யசபாலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒபே பண்ணி இந்த எம்பி நடக்கணும், அதுதான் இவங்களோட மெயின் வேலை. சஸ்பெண்ட் ஆகி இங்கே வந்து உட்காரவங்களுக்கு எதுக்கு சம்பளம்? ஸோ புதுசாக என்ன ரூல்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னா, இப்போ யாரையாவது சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு அந்த சஸ்பெண்டட் பீரியடுக்கு சேலரி கொடுக்கக்கூடாது. அவங்க சேலரியும் வாங்கிப்பாங்க, சஸ்பெண்டும் ஆகி வீட்டில் உட்காந்துப்பாங்க அப்படின்னா அப்போ ஜாலியான வேலை தானே? அப்போ அந்த மக்கள் அந்த கான்ஸ்டிடுவன்சிக்கு பண்ணுறது விரோதமான ஒரு விஷயமா இல்லையா? அப்போ நீங்கள் சிம்பிளாக என்ன பண்ணோம் அப்படின்னா, ஜாலியாக இருக்கணும்னா என்ன பண்ணோம் அப்படின்னா, போயிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி சஸ்பெண்ட் ஆகி வீட்டில் உட்காந்துக்கலாம். ஸோ நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, மச்சான் கெத்தா போனேன் சஸ்பெண்ட் பண்ணி விட்டாங்க, ஒரு மாதம் வீட்டில் ஜாலியாக இருப்பேன்டா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்குது இவங்களோட செயல். 132 கோடி மக்களை பாதிக்கின்ற, அவர்களுடைய வாழ்க்கையை உருக்குலைக்கின்ற ஒரு வரி விதிப்பை, ஒரு விலைவாசி உயர்வை எதிர்த்து நாங்கள் போராடுறோம். அப்படி போராடுறதுக்காக எங்களை இடைநீக்கம் பண்ணுவாங்க அப்படின்னா போராடுறது குற்றம் அப்படின்னா, அந்த குற்றத்தை நாங்கள் திரும்ப திரும்ப காங்கிரஸ் கட்சி செய்யும், காங்கிரஸ் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிகளும் தொடர்ந்து வந்து தீவிரமாக இந்த ஜிஎஸ்டி வரி உயர்வுக்கு எதிராகவும் விலைவாசி உயர்வுக்கு எதிராகவும் நாங்கள் போராடுவோம், போராடிக்கிட்டு தான் இருப்போம். இந்த மாதிரியான சஸ்பென்ஷன்களை நாங்கள் பயக்க மாட்டோம். இதற்கு திமுக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டிஆர் பாலு போன்ற ஆட்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸ்பீக்கர் நாங்கள் அடிக்கவா போனோம், ஓ இது வேற பண்ணுவீங்களா, ஸ்பீக்கர் நாங்கள் அடிக்கவா போனோம், பதாகை எழுதி ப்ரொடெஸ்ட் பண்ணோம். இதை வந்து உடனடியாக திரும்ப பெறணும்னு சொல்லி இந்த தண்டனையை ரொம்ப அதிகபட்ச தண்டனை கொடுத்துருக்கீங்க, அது உடனடியாக திரும்ப பெறணும். இன்னைக்கு அவங்களுக்கு ஏற்படுது, நாளைக்கு நமக்கு ஏற்படும். இப்போ என்ன ஆகும்னு தப்பு பண்ணலாம், அந்த தவறான நடவடிக்கைகளில் அதை ஈடுபட்டு வந்து இப்போ அன்றுள்ளே செயல்பட்டு ஸ்பீக்கரை போய் அடிக்க போய் அவர் மேலே ஏதாவது தூக்கி போட போய் ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஏதாவது சொல்கிறதுக்கு நியாயம் இருக்குது. பதாகை ஏந்தி ப்ரொடெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பாராளுமன்றம், பதாகை ஏந்தி ப்ரொடெஸ்ட் பண்ணக்கூடாது, ரூல்ஸ் இருக்குது. அப்போ ரூல்ஸை மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தா,
இதுல வேற பில்ட் அப் வேற டயலாக் வேற இது வந்து தப்புனா மீண்டும் மீண்டும் செய்வேன் யார் மேடம் ஜோதிமணி அவர்கள் மீண்டும் மீண்டும் செஞ்சு ஜாலியா சஸ்பெண்ட் பண்ணி வீட்ல போய் உட்கார வேண்டியது அங்க உட்கார்ந்து தூங்கலாம் அப்படின்றானே இதானே ஐடியா உங்களோட ஐடியா சோ எஃபெக்டிவா ஒரு ஆப்போசிஷனா ஃபங்க்ஷன் பண்ண முடியாம செயல்பட முடியாம இருக்கக்கூடிய நபர்கள் தான் நம்ம வந்துட்டு பாராளுமன்றத்துக்கு அமைச்சிருக்கோம் தமிழ்நாட்டில இருந்து முக்கியமா டிஎம்சி மெம்பரும் சஸ்பெண்ட் ஆக போறாங்கன்னு தெரிஞ்சனா அவங்க 3 மணிக்கு மேல அந்த ப்ரொடெஸ்ட் உள்ள போய் பண்ணல காங்கிரஸ்காரங்க மட்டும் போய் ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்காங்க பதாகி ஏந்தி அவங்கள சஸ்பெண்ட் பண்ணி அமைச்சிட்டாங்க ஸோ இந்த நல்ல வேலை இங்கே போய்கிட்டு இருக்கு ஸோ இது வந்து தவறான விஷயம் இதை வந்து நம்ம கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் அடுத்தது பாருங்கள் காங்கிரஸோட நிலைமை எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் அவங்க இந்த அளவுக்கு இந்த ப்ரொடெஸ்ட்டு இதெல்லாம் வந்துட்டு தாழ்ந்து போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபியில் காங்கிரஸோட ஆஃபீஸில் பிஜேபியோட கொடி கிடக்கு இப்படி உத்தரப்பிரதேஷில் ஒரு காலத்தில் உத்தரப்பிரதேஷில் எவ்வளோ சீட் வின் பண்ணாங்க மெஜாரிட்டினா டம்பிங் மெஜாரிட்டியில் இருந்தாங்க அங்கே காங்கிரஸோட நிலைமை இப்போ என்னென்னு உங்களுக்கு தெரியும் எந்த சீட்டும் இல்லை ஒன்றும் கிடையாது பிரியங்கா காந்தி போய் பிரச்சாரம் பண்ணாங்க அதோட முடிஞ்சுக்காத அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் ஆஃபீஸில் பிஜேபி கொடி இருக்குது அப்போ அங்கே இருக்கக்கூடிய மாநில தலைவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க யாரோ இந்த தீய சக்தி தான் பண்ணியிருக்குது அப்படின்னு எங்கள் உங்கள் ஆஃபீஸில் ஒரு பேசிக் கண்ட்ரோல் எல்லாம் ஒரு மாநிலத்தில் நீங்கள் இப்போ எந்த நிலைமையில் இருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியும் ஸோ இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியங்கா காந்தி போன்ற ஆட்கள் அங்கே கொண்டு போய் இன்சார்ஜாக போட்டது தான் அவங்க வந்து நான் வந்து யார் எதிர்க்க போகிறேன் தெரியுமா யோகி எதிர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதும் போச்சுரா அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க ரொம்ப நல்லது இப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் ரொம்ப விளங்கிரும் அப்படிங்கிறது தான் பல பேரோட கருத்தாக இருக்குது அப்படியே அங்கேருந்து நம்ம ஆசாதிக்கு அமிர்தோத்சவம் அது வருது 75வது வருஷம் நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம் எல்லாரும் 13-15 தன்னோட வீட்டில் வந்து இந்த கொடியை ஏற்றிக்கலாம்னு சொன்னாங்க ஸோ ஃப்ளாக் கோடை வந்து கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்காங்க அஜய் பல்லா அவர்கள் வந்து நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க முதல்ல எந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்களோ அதெல்லாம் மாற்றி இப்போ இதுலேயும் நீங்கள் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு மாற்றம் என்ன கொண்டு வந்துருக்காங்கன்னா நைட்டில் ஃப்ளாக் இருக்கக்கூடாது ஃப்ளாக் ஏற்றிருக்கக்கூடாது அதை வந்து இறக்கணும் அப்படின்ட்டு இருக்கும் அது வந்து இப்போ மாடிஃபை பண்ணப்பட்டிருக்கு ராத்திரியும் பகல் எப்போ வேணாலும் நம்ம கொடி பறந்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு ஒரு மாடிஃபிகேஷன் கொண்டு வந்திருக்காங்க ரொம்ப தேவையான விஷயம் எல்லார் வீட்லேயும் இந்தியா ஃப்ளாக் இருக்கணும் எப்படி யூஎஸில் இருக்கும் அந்த மாதிரி எல்லார் வீட்லேயும் இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட ஒரு கருத்தாக இருக்குது அதை பார்த்துக்க வேண்டியது நம்மளோட கடமை அதை வந்து பறக்க விட்டு ரோட்டில் விடக்கூடாது அதை பார்த்து அதை எடுத்து அழகாக அது எதாவது தவறி போய் கீழே விழுந்தால் கூட அதை எடுத்து அந்த யாருக்கு சொந்தமானதோ அதை அவங்களுக்கு கொடுத்து அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு மியூச்சுவல் ஹெல்ப்பை நம்ம பண்ணிக்கணும் இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும்போது பாராளுமன்றத்தில் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலேயே நம்மளோட இசை ஞானி மாஸ்டரோ அங்கே வந்து ஒரு தடாலடி பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த பதவி பிரமாணம் எடுக்க போயிருக்கார் பதவி பிரமாணம் எடுக்க போகும்போது கடவுள் மேல் ஆணையிட்டு கூறுகிறேன் அப்படின்னு அவரோட உறுதிமொழி எடுத்திருக்காரு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இயற்கை மேல் அண்ணா மேல் கலைஞர் மேல் அப்படின்னு சொல்லுவாங்க கடவுள் மேல் அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தமாக அதை சொல்லியிருக்காரு அது ரொம்பவே இப்போ வைரலாக போயிடுச்சு நம்ம ட்விட்டர் பக்கத்துலேயும் அது போட்டிருந்தோம் ஸோ இசைஞானி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அவரோட அந்த புது பரிமாணத்தை ஒன்று எடுத்திருக்காரு பார்த்தீங்களா அதில் வந்து அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அதே மாதிரி தமிழ்நாடு மக்களோட அந்த பிரச்சனைகள் அங்கே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சுருக்கோம் பொதுவாக பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பெஷலிஸ்ட்டை போட்டிங்கன்னா அவங்களோட அட்டெண்டன்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இவருக்கு அந்த பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறத நம்மளோட தாழ்மையான வேண்டுகோளாக வச்சுக்கணும் எப்போல்லாம் முடியுமோ அவர் கண்டிப்பாக போய் பாராளுமன்றத்தை அட்டன் பண்ணிவிட்டு தன்னோட அந்த சிறப்பான ஒரு கான்ட்ரிபியூஷன் அவர் அங்கே கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை நம்ம வச்சுக்கிறோம் மாநிலங்களவையின் உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருக்கும் இளையராஜா என்னும் நான் சட்டத்தினால் நிறுவப்பட்டதான இந்திய அரசியல் சட்டத்தின் மீது உண்மையான பற்றார்வமும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்தியாவின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் உறுதியாக பற்றியிருப்பேன் என்றும் நான் இப்போது ஏற்கவிருக்கும் கடமையினை நேர்மையாக நிறைவேற்றுவேன் என்றும் கடவுளின் பெயரால் ஆணையிட்டு கூறுகிறேன் அப்படியே அங்கேருந்து தமிழ்நாட்டுக்கு வருவோம் திரு ஸ்டாலின் அவர்கள் அவர் கொண்டு போய் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலில் வந்து இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் சைக்கிள் கொடுக்குறாரு சைக்கிள் கொடுத்தோடனே ஒரு குழந்தை அங்கேருந்து என்ன கேட்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கிள் லேப்டாப் எப்போ கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கு இதே எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்களாக இருந்தால் யோசிச்சிருப்பார் கேட்டிருப்பார் என்ன கேள்வி தெரியுமா கேட்டிருப்பார் உங்கள் அப்பா என்ன வேலுமணி பிரெண்டா இல்லை வேலுமணி அனுப்பிச்ச ஆள் தானா நீங்கள் அப்படின்னு கேட்குறதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு ஆனால் இப்போ அவர் சிஎம் ஸ்டாலின் ஆச்சு அதனால் அந்த மாதிரியெல்லாம் கேட்காம கூடிய சீக்கிரம் கொடுத்துட்றேம்மா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் ஆனால் அவர் போன பிறகு பின்னாடி கூட இருந்து ஒரு பொண்ணு என்ன சொல்லிச்சு அப்படின்னு தெரியுமா தேதி குறிப்பிடவில்லை தானே அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லியிருக்காங்க இதே கேள்வி எஃப்எம்கிட்ட சொன்னால் அதை தான் சொல்லியிருப்பார் டைரெக்டாகவே நாங்கள் கொடுப்போம் ஆனால் என்றைக்குன்னு சொல்ல மாட்டோம் அது 40 வருஷமா 40 வருஷமானலாம் சொல்ல மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஆனால் இது வந்து திரு சிஎம் ஸ்டாலின் அவர்கள்னால அவர் டிப்ளமேட்டிக்காக அங்கேருந்து சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார் அடுத்தது பாருங்கள் அப்படியே நம்ம வெஸ்ட் பெங்கால் போவோம் இந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இந்த அனிமல்ஸ் மேலே என்ன ஒரு பற்று திடீர்னு ஜாஸ்தியாயிருச்சு அப்படின்னு நமக்கு தெரியல ஒரு வேளை பெட்டாவில் சேர்ந்துட்டாங்களான்னு தெரியல நம்ம திருமாவளவன் அவர்கள் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா கிளி கூண்டு கிளி அதே மாதிரி புலி ஆனால் வந்து சர்க்கஸ் புலி அப்படின்லாம் பேசியிருந்தார்
அதே மாதிரி நம்மளோட வெஸ்ட் பெங்கால் சீஃப் மினிஸ்டர் மேடம் மம்தா பானர்ஜி அவர்கள் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக மகாராஷ்டிராவில் வந்து இந்த பிஜேபி ஆட்டத்தை காட்டியிருக்கு, அதை முடிச்சுட்டு இந்த சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் அப்புறமா வெஸ்ட் பெங்கால் வருவேன் அப்படின்னு சொன்ன மாதிரி செய்திகள்லாம் வருது. ஆனால் வெஸ்ட் பெங்கால் பக்கம் வந்து பாருங்கள், வாயா ஏரியா பக்கம் வாயா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி வந்தால் வங்காள வெறிகுடாவை கிராஸ் பண்ண பார்த்தீங்கன்னா முதலைகள் உங்களை கிடைக்கும், முதலைக்கிட்ட நான் வம்பே அழிக்கலையடா அப்படின்னு பாஜகக்காரங்க யோசிக்கலாம். அப்புறம் சுந்தர்மன்ஸை கடக்க முயன்றால் அங்கே இருக்கக்கூடிய புலிகள் வந்து உங்கள் மேலே பாஞ்சு கடிச்சிரும். அதே மாதிரி வடக்கு வங்காளத்துக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா யானைகள் உங்களை பிதிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் டிஎம்சி ஒன்றும் பண்ணாது, அனிமல்ஸை வச்சு தான் ஏவி விடுறீங்க. ஒருவேளை ஆர்ஆர்ஆர் படம் இவங்களை பார்த்து தான் எடுத்திருப்பாங்களோ அப்படிங்கிற சந்தேகம்லாம் நமக்கு வருது. கூடவே இன்னொரு சந்தேகம் என்ன வருது அப்படின்னா, ஒருவேளை ராமநாராயணன் படம் நிறைய பார்ப்பாங்களோ, அனிமல்ஸை வச்சு எல்லாம் டீல் பண்ண பார்க்குறாங்க, எது எப்படியோ மம்தா பானர்ஜி அவர்களுக்கு சிக்னலை கொடுத்துருச்சு பாஜக, லைட்டாக ஒரு பயம் கண்ணு முன்னாடி வந்து போகுது தீதிக்கு அப்படிங்கிறதும் தெரியுது. தீதியை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது, அதாவது ஒரு ஸ்ட்ராங் பெண்மணியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது, இன்னொரு ஸ்ட்ராங் பெண்மணி நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் மேடமை பற்றி நம்ம பேசியே ஆகணும். எப்போ பார்த்தாலும் மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க, எத்தனை காலம்தான் ஏமாற்றுவா இந்த நாட்டிலே அப்படிங்கிற கேள்வியை ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்டிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுச்சேரியில் இருக்கக்கூடிய இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியை பற்றி பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நவோதயா ஸ்கூல் இங்கே ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு, பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்திலையும் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு, ரொம்ப அற்புதமாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு, ஏழை மாணவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது, ஹிந்தி அரசியல் அப்புறம் மொழி அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றி ஏழை மக்களை தமிழ்நாட்டில் வந்து இந்த வாய்ப்பை அவங்க கிட்டேருந்து பிடுங்குறாங்க திமுக காரங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஏன்னா நவோதயா ஸ்கூல் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இல்லை, பாக்கி எல்லா இடத்துலையும் இருக்குது, கேரளாவில் கூட இருக்குது, ஆனால் இங்கே ஏன் இல்லை அப்படிங்கிறதுக்கான இந்த மொழி அரசியல் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இங்கே வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுக்குன்னா அந்த தகுதியான ஏழை மாணவர்களை எடுக்கிறதுக்கு தான் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. நான் என்ன கேள்வி கேட்குறேன், இந்த 1000 ரூபா எல்லா பெண்களுக்கும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தகுதியான பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு க்ரைட்டீரியா வைக்கிறீங்களே, அது எந்த அடிப்படையில் வைக்கிறீங்க? அதே மாதிரி தானே இங்கேயும். ஸோ ஏழை மாணவர்கள் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னா அதுலேயும் தகுதியான மாணவர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஆனால் ஆர்வம் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு வாய்ப்பு தானே இங்கே கொடுக்கப்படுது. எத்தனை பேர் நீட் இங்கேருந்து பாஸ் ஆகிறாங்க, நீட் எக்ஸாம் எழுதியதுலேருந்து பாஸ் ஆகிறாங்க, இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்துட்டு மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு இது அவங்க தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தானே பண்ணுறீங்க. ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிற ஒரு பொய்யை காலங்காலமாக நீங்கள் சொல்லிக்கிட்டு வரீங்க. இங்கே தாய்மொழியில் கல்வி கற்கிறதுக்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படுது இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியில். அதை தாண்டி மூணாவது மொழி உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அப்போது அந்த வாய்ப்பை ஏழை மக்களுக்கு நீங்கள் கொடுக்காம ரொம்ப வருஷமாக வச்சுருக்கீங்க. அவங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிடக்கூடாது, அவங்க தெரியாமலேயே அறியாமையிலேயே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு கட்டமைப்பை ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு மேடம் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்கிறாங்க. தமிழகத்தில் ஏழைகளுக்கு மட்டும் சமச்சீர் கல்வி, அப்போ பணக்காரங்களுக்கெல்லாம் மற்ற கல்வி. எத்தனை அரசியல்வாதிகளோட பசங்க சமச்சீர் கல்வி படிக்கிறாங்க சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை அரசியல்வாதிகளோட பசங்க வந்து இந்த சத்துணவு முட்டையை சாப்பிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க? எத்தனை அரசியல்வாதிகள் அரசு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறாங்க அதை சொல்லுங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் பியூர் பாலிடிக்ஸ்னு. அப்புறம் அவங்க ரெண்டு ஸ்டேட்டுக்கு வந்து, ஒரு ஸ்டேட் அப்புறம் யூனியன் டெரிட்டரிக்கு கவர்னராக இருக்கனால அவங்க இந்த கவர்னர் பதவி பற்றி சொல்கிறாங்க. இந்த கவர்னர் பதவிங்கிறது சும்மா அலங்கார பதவி கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா திமுக காரங்க எப்போ பார்த்தாலும் இந்த ஆட்டு தாடி அப்படின்னு, இந்த ஆடு மேலே அவங்களுக்கு என்னன்னு தெரியல, எந்த தலைவரை பார்த்தா ஆட்டு குட்டிங்கிறாங்க, ஏதாவது பதவி பிடிக்கலன்னா அதோட ஆட்டோட தாடி அப்படிங்கிறாங்க, அதுக்கு தான் இந்த ஆட்டு பிரியாணி சாப்பிட்டு இப்படி ஆகிட்டாங்களோ அப்படின்னு நமக்கு தெரியல. ஸோ இந்த அலங்கார பதவி கிடையாது, நாட்டில் இருக்கக்கூடிய கடைசி குடிமகனுக்கு கூட எல்லாம் போய் சேரணும் அப்படின்னு பார்த்துக்கிறது வந்து கவர்னரோட வேலை. எப்போ அதெல்லாம் தவறுதோ அப்போ கவர்னர் அந்த ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்புறமா அவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுச்சு ரீசெண்டாக, இந்த முரசொலியில் என்னென்னா, இது தமிழிசையா இல்லை ஹிந்தி இசையா அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. உங்களுக்கு தெரியும் முரசொலியோட குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னா, என் பேரில் மட்டும் இல்லை, என் பேச்சில் மட்டும் இல்லை, என் மூச்சுலேயும் என் வாழ்க்கையிலையுமே தமிழ் இருக்குது. ஸோ ஒரு தமிழ் பெண்ணா, ஒரு தமிழச்சியாக எந்த விதமான கிரிட்டிசிசமும் நியாயமான கிரிட்டிசிசமும் வைக்கிறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது, அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. ஆனால் சிம்பிளாக அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த ஹிந்தி எதிர்ப்பு, இந்த மொழி அரசியல் அப்படிங்கிறது அமாவாசை இருட்டில் கருப்பு கண்ணாடி போட்டு இல்லாத கருப்பு புனியை தேடுறது தான் இவங்களோட வேலை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படியே கருப்பு கண்ணாடின்னு உடனே நமக்கு வந்து ஒரு ஸ்டைலிஷான ஒரு அமைச்சர், எப்பவுமே இப்போ வந்து அவரை பார்த்திங்க அப்படின்னா சிரிப்பாக ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் KN நேரு அவர்கள், அவரை பற்றி ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா ரீசெண்டாக அவங்ககிட்ட கேட்டாங்க, சார் இந்த எலக்ட்ரிசிட்டி பில்லெல்லாம் ரேட் ஏற்றிருக்காங்களே அதை பற்றி ஏதாவது சொல்லுங்கண்ணா, ஏய் வரங்கண்ணா நான் போகிறேங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி சல்யூட் அடிச்சுன்னே போயிட்டு இருக்கிறாரு. ஆனால் அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. இதே
அமைச்சர்கிட்ட என்ன ஆயிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி மத்திய மாவட்டம் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் வந்துட்டு இவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு. அதையும் வந்து இப்போ தெரியாமல் விழுந்துட்டாங்க, எந்திரிப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி அவரும் அதை என்ஜாய் பண்ணுறாரு, அந்த பவரை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறாரு. இதுதான் சுயமரியாதையின் எக்ஸாம்பிள். தமிழ்நாட்டில் வந்து சுயமரியாதை இயக்கங்கள்லாம் நடத்திட்டு அதை வச்சு அரசியல் பண்ணி இப்போ அமைச்சராக இருக்கக்கூடிய பல பேர் இதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, முக்காவாசி பேர் இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை. பதவி நிறுத்தி என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னா, எனக்கு கார்கில் விஜய் திவஸ், அதாவது நம் இராணுவ வீரர்கள் பல பேர் உயிரை துச்சம் என எண்ணி நாட்டுக்கு வேண்டி அர்ப்பணித்து இந்த ஒரு விக்டரியை நமக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விக்டரியை நம்ம ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கிடைக்கிறதுக்கு பல பேர் தியாகங்கள் முக்கியம் அப்படிங்கிற விஷயம் இளைய தலைமுறைக்கு தெரியணும். அக்னிபத்தில் உள்ளே போகும்போது அவங்களை ஏன் நம்ம சல்யூட் பண்ணுறோம், அவங்களை ஏன் நம்ம வாழ்த்து தெரிவிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பண்ணுறது வெறும் காசுக்காகவோ இல்லை ஒரு குளோரிக்காகவோ கிடையாது, அது வந்து ஒரு நோபல் சர்வீஸ். ஒரு டீச்சர், ஒரு இராணுவ வீரர், இவங்களையெல்லாம் என்றைக்குமே நம்ம தூக்கி வச்சு கொண்டாடணும், மாற்று கருத்தே இல்லை. ஸோ அதே போல் இன்றைக்கி ராஜேந்திர சோழனோட பிறந்த நாள் அப்படின்னு கொண்டாடப்படுது. அவர் பார்த்திங்க அப்படின்னா, தன் தந்தையின் வழியில் பல இடத்துல அவர் தந்தையே மிஞ்சி பல கான்ட்ரிபியூஷன் வந்து பண்ணியிருக்காரு. அவர் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம என்றைக்குமே கொண்டாடணும். இளைய தலைமுறை அதை தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அது கல்ச்சராக இருந்தாலும் சரி, டெம்பிள் ஆர்கிடெக்சராக இருந்தாலும் சரி, அவர் எவ்வளோ தூரம் போய் கடல் படையெல்லாம் யூஸ் பண்ணி அன்னைக்கே வந்து வெற்றி கண்டிருக்காரு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா வியந்து போவீங்க. ஸோ இந்த கருத்துக்களோட உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். இணைந்ததுக்கு நன்றி, வணக்கம். வந்தே மாத்திரம், பாரத் மாதா கி ஜெய். வாழ்கணம் பாரதம். ஜெய் ஹிந்த். எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே.